தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அனுகுட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, புடி புடி, இது இது சதீஷ்க்கு, ஓயோயோயோ இது அம்மு குட்டிக்கு. இல்ல 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 ஏமா இந்திரா, வீட்ல தான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்துருக்காங்கல, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயாம். இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கும் கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அம்மா இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லிட்டேன், எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும், நாங்க எடுத்து கொடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க, உங்க சம்பளத்தை நம்பி தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கறாரா? அவர் ஒண்ணு கையால ஆகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட எடுத்துக்கூடாதுன்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது? நான் தான் சொல்றேனே, ஒண்ணு வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போ போன்னு சொல்லுவே. ஏய் அது பட் பட், இது வரைக்கும் நான் இவ்ளோ ஒசத்திய புடவையே கட்டனது இல்ல. ஏதோ இந்திரா தயவால 1000 ரூபாய் புடவை கட்டி இருக்கறேன். அக்கா குட்ட குட்ட குனிஞ்சி நின்றா குட்டிண்டே தான் இருப்பா. அக்கா மாதிரி ஸ்ட்ரைட்டா ஃபைட் பண்ணாதான் அவளுக்கு பயம் இருக்கும். ஆமா, இவ எதுக்கு இங்க வரா? நாம என்ன பேசுறோன்னு ஒட்டி கேக்க வந்திருப்பா. ஏய் இங்க வா. என்ன ஒட்டி கேக்க வந்தியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் ராங்கியா தான் இருக்கா. பணக்காச்சிங்கிற திமிர என்ன கைவ? ஏய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், நீல கண்ணீர் வடிக்கிற ஊமை ஊற கெடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது சரியா தான் இருக்கு. என்னது அது? என்ன லெட்டர்? நம்மள பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதிருக்காளா? அக்கா நான் பிறக்கும் போது எங்க அம்மாவை பார்க்க நான் கொடுத்து வைக்கல, அக்கா தங்கச்சிங்க கூட பிறக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. இங்க வந்த இடத்துல எனக்கு 3 அக்காங்க இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். உங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம மாமியாரும் எங்க வீட்டுக்காரரும் உங்க கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னக்கா செய்ய முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் திமிர் பிடிச்சவில்லக்கா. தயவு செஞ்சு என்னை ஒதுக்கிடாதீங்க, என்னையும் உங்கள ஒருத்தியா ஏத்துக்கங்க. அழாத மனசு ரொம்ப பிடிச்சு போச்சு.
கொண்டு ஆனந்தப்பட்டு சிரித்திடணும் ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன்தான் பிறக்க போறா. அவனால நீ எங்கயோ போறீ. அடியே, நமக்கு பேரன் பிறக்க போறானு. இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரை வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர். அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடி அது. எங்க அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி பாத்தியா ஓய்? என் பேர்ன பிச்சைக்காரனாக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டை ஆண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல, கால வளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சா, எங்களுக்கு பேரம் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயர கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரம் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா, பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். என்னது என்னது பஞ்சில பணத்தை போடாத, இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ, எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு, அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு நாலு பேரு சங்கு சேர்ந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது நாலு மூலகாரனா இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி, அவர் அனாத பணமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். ஆறு முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம் எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா, மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது. கவனி, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க, மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்ச ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா, அதுவே 2-3 லட்ச ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்க மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா, அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி, அடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுக்கு எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவ கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையிலதான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன், ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குது எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்கதான்டி சலோர் சலோருங்குது, அநேகமா தங்கமா இருக்குமோ?
அட நீங்க வேற கதவு யாரா தட்டறாங்க கதவா யாரா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பாத்துட்டு போறேன் அடே வாங்க 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 இப்படி உட்காருங்க உட்காருங்க ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த புள்ளங்கள இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கள படுத்திட்டீங்களே நமக்கு பண முக்கியம் இல்லங்க மனுஷன்தா அது தெரிஞ்சா உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரிய முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்குள்ள வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிடுவாரான்னு கொடல உருவிடுவோம் வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன் அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டுட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கலாம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரு வந்துரு வந்துரு ஏமா எல்லாரும் ஊருக்கு புறப்படுற மாதிரி தெரியுது நீ போலியா ஓஹோ இப்ப போயிட்டு அப்பா காரியத்துக்கு வந்து காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு உன்ன கூட்டிட்டு போவாங்களா மீனாட்சி நான் போயிட்டு வரேன் அம்மாடி நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா லெட்டரா போடுறேன் போடுறேன் என்னப்பா சொல்ற அதாவது வேளை வேளைக்கு சாப்பிட்டு மாப்பிளைய உடம்ப பாத்துக்க சொல்லு டேய் இன்னே நாங்க பேசிட்டு ட்ரெயினுக்கு நேரம் ஆகுதுல இத வந்துட்டமா நீ உடம்ப பாத்துக்கமா பாத்துக்கறியா வரம்மா வர டேய் ஏறுடி இந்தப்பா மருந்து அடிக்கிறவர் ஐயா அந்த ஓரமா ரொம்ப நாத்து அடிக்குது மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டு போ சரிங்க ஐயா போகும்போது ஒரு 10 பைசா தரேன் திருப்தியா டீ சாப்பிட்டு போ 10 பைசாவுக்கு யாருங்க ஐயா டீ குடுக்குறாங்க அட 10 பைசாவுக்கு என்ன கிடைக்குது அத வாங்கி திருட்டு போங்கடா சட்டம் பேசறானுங்கப்பா ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவால்ல தினமும் கொசு கடிச்சா இந்த உடம்பு என்னத்துக்காக பொழுது முடிஞ்சா குனிய முடியல நிமிர முடியல என்னைக்கு தான் இந்த கொசு தொல்லை தீர போகுதோ ஐயா அம்மா கொசு தொல்லைங்கறாங்க உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா டேய் நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுமா அம்மா சொல்லுங்கமா அட நீ தொலைடா சொல்றது போடா ஐயா 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 போய் அம்மா கொசுவல வேணுங்களா என்னது கொசுவல ஐயா டேய் போடா எவனாவது கொசு கசின இந்த பக்கம் வந்தீங்க நசுக்கி போடுவேன் ஏகா மீனாட்சியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகுது இவங்க சாவுக்கு போயிட்டு வந்ததோட சரி காரியத்துக்கும் போகல அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வரல என்னவா இருக்கும் அது ஒண்ணும் இல்லக்கா இவன் எதிர்பார்த்த சொத்தெல்லாம் போயிடுச்சு இல்ல இனிமே இவ இங்க எதுக்குன்னு பிளான் பண்ணி அங்கேயே விட்டு வந்திருப்பா அவங்க செஞ்சாலும் செய்வாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன மூணு பேர் மட்டும் வந்திருக்கே 200 சிஸ்டரை காணுமே போய் நீ என்னைக்கு உன் கொள்ளி கண்ணு பட்டுதோ அன்னைக்கு போன புள்ள தான் இன்னும் வரல ஏ மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல மாமா எல்ஏசி பில்டிங் பார்க்கணும் மாமா அது சைதாப்பேட்டையில இருக்கு முதல்ல வந்த வேலையை கவனிப்போம் அண்ணே வணக்கம் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா கஸ்மாலா மயிலாப்பூர்ல 1000 தர்மலிங்கங்கறான் நான் எவனை கண்டுக்கிறது மூஞ்சில என் கையா வைக்க போய் காலங்காத்தால என்னமாமா மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு நான் போய் அடிச்சு வந்தடே இருப்பா வந்த வேலையை கவனிப்போம் தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட நான் எங்கப்பா தொலைச்சேன் மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா மாமா மூணு பொம்பளைங்க வராங்க அவங்கள்ட்ட கேப்பமா கேட்கலாமே வாங்க அம்மா 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 இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா என்ன தர்மலிங்கம் அதான் அந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம் மதுரை மில்லு ஓனர் வீட்ல சம்பந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான் இத பாருங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க
அவங்க மாமனார் இது அவன அவன் மாமனாரே அவன் எங்க அவன் தலைய சீவாம விட மாட்டேன் டேய் 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 மச்சான் சும்மா இரு சும்மா இருடா ஏமா மெட்ராஸ் காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ண அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவன சும்மா விடலாமா அட என்னமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை வெட்டி போலி போடுறாய் சும்மா அவசியப்படாதீங்க கொஞ்சம் பொறுப்பா இருங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கு அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியாமா உள்ள பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவம் விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு பச்சுக்கங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் சரிம்மா பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க பாத்துக்கிறமா வரங்க என்னோமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க நீ ஊ கொட்டிட்டு இருக்க நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன் அவன் தலைய எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன் ஏய் தர்மலிங்கா மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துறா நீ யார தர்மலிங்கா இல்ல ஐலிங்க இந்த பக்கம் போற இந்த பக்கம் போறோம் இந்த பக்கம் போறோம் டேய் ஓடி நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன் உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன் போடா சார் சொல்றாருல லாரியாவது புடிச்சு போயிரும் ஓடியா போயிரும் சார் எவனோ ஒரு பால்காரன் சொன்னான்னு கேட்டுட்டு சும்மா ஆடாதடி நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா ஒன்னு மோசமானவர் இல்ல அப்படியே அந்த பொண்ண அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க உங்க அப்பாவை கேட்க வேண்டியதானே அங்க ஒன்னு கேட்காம இல்ல கேட்டோம் அந்த பொண்ணுக்கு இது தலப்பிரசவம் உண்டா அதனால உங்க சொந்தக்காரங்க வீட்ல விட்டுட்டு வந்திருக்கோன்னு சொன்னாரு ஆமா உங்க அப்பா பெரிய சத்தியகீர்த்தி அவர் அப்படியே சொல்லிட்டாரா நீங்க அப்படியே நம்பிட்டீங்களா எங்க அப்பா சத்தியகீர்த்தியா இல்லையாங்கறது உங்களுக்கு தெரியும் நீங்க சும்மா இருங்க உங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகமாவே தெரியும் பணத்துக்காக அவர் எதையும் செய்வார் அவர் எதிர்பார்த்த பணத்துல போயிட்டேனோ அந்த ஆத்திரத்துல தான் அவளை அங்கே விட்டு வந்துட்டாரு வாய மூடு எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்கும் யோகியதை கிடையாது நாங்க சம்பாதிக்கிற சம்பளத்தை வாங்குறதுக்கு மட்டும் யோகியதை இருக்குது இந்த வீட்டை நடக்கறத கேக்குறதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லையா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு என்னங்க நிச்சயம் இதுக்கு மேல எங்க அப்பா பத்தி பேசுனா டேய் என்னடா இங்க மானாடு போட்டுக்கிட்டு போய் வேலை பாருங்கடா இல்லப்பா இவ்வளவு கொழுப்படுத்து போய் தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காளுங்க அப்புறம் எனக்கு பொம்பளைங்கன்னா அது எதுன்னு கேட்கத்தான் செய்வாங்க அதுக்காக கை வாங்கிடுறதா அது நாகரிகம் அது படிச்ச பசங்களா நீங்க போங்கடா போய் வேலை பாருங்கடா மருமக்களே நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இது கம்பெனி இல்லம்மா கோஷம் போட்டு கொடி பிடிக்க குடும்பம் அவளுக்காக பரிதாபப்பட வேண்டிய அவ புருஷன் சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல தலையிட்டு வீணா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அந்த ஊமச்சி வாழ்க்கை முக்கியமா உங்க வாழ்க்கை முக்கியமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க